அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு கிரகம் சுபத்துவம் அடைந்தால் லக்னத்தை கூட பார்க்க வேண்டாம் என்று கூறினீர்கள். சுபத்துவம் அடைந்த கிரகம் 6, 8, 12 இருந்தால் அந்த 6, 8, 12 இடங்களின் சுப விஷயங்களை செய்யும். முதல்ல வந்து ஜோதிடத்துல 9 கிரகங்களும் தேவை, 12 வீடுகளும் முக்கியம் அப்படிங்கிற நிலைமையில அனைத்து வீடுகளுக்குள்ளும் நல்ல ஆதிபத்தியங்களும் தீய ஆதிபத்தியங்களும் இருக்கின்றன. 6, 8, 12 கூடிய அதிபதியாக இருக்கும்போது அந்த அந்த கிரகத்திற்கு சுபத்தன்மை கிடைக்கும் போது அந்த அந்த கிரகத்துடைய சுப காரகத்துவங்கள் நிச்சயமாக நடக்கும். இதுதாங்க விதி. 12 இங்கே கொண்டு வர வேண்டாம். அப்ப 6, 8, 6, 8 சஷ்டாஷ்டகமாக ஒரு கிரகத்துடைய புக்தி நடக்கும்போது பலன்கள் நடக்கிறது இல்லையே. ஆம், ஒரு கிரகம் ஒரு புக்தி நாதம் தசாநாதனுக்கு 6, 8 இருந்தால் அந்த புக்திநாதன் மாறுபாடான பலன்களை தருவார் அப்படிங்கறதான் விதி. லக்னாதிபதி வலுவாக இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது தசாநாதன் கொடுக்கின்ற துன்பங்களை தாங்குவீர்கள். அப்ப 8 பாபத்துவமாகி தசநடத்தம் நடக்கும். வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து கடன் நோய் எதிரி. இதுல சுருக்கமா சொன்னது வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் கடன் நோய் எதிரி. இதை வந்து சுருக்கமா சொல்லிட்டேன். லக்னாதிபதி வலுவாக இருப்பின் 6, 8, 12 கூடியவர்கள் பாபத்துவமாக இருந்து தசை நடத்தும் பலன்களை தாங்கி நின்று ஜெயிப்பீர்கள். 8 இடம் சுபத்துவமாக இருக்கும்போது 100 கோடிகள் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்கிறானே, பங்கு சந்தை சூதாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 8 இடம் 6 இடம்லாம் கொட்டும். தசை 6 அதிபதியும் 8 அதிபதியும் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமைகளில் கெடுதல்களை தரும். இதே 6 அதிபதியும் 8 அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருக்கின்ற நிலைகளில் அதிக கெடுதல்கள் வரும். ராகு கேதுவிற்கு வீடு கொடுத்தவன் திரிகோணத்தில் அமர்வது சரியா தவறா? தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் எந்த நிலையிலும் அந்த தசாநாதனுக்கு 6, 8, 12 மறையக்கூடாது. அதுவும் ஒரு மைனஸான விஷயங்கள் தான். ஒரு பாவக்கிரகம் சனி செவ்வாய் 2 நேரடியாக உச்சமடைகிறது, நேரடியாக அவர்களுடைய சனி தசை செவ்வாய் தசையில பலன் தராது. தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலுவடைய வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த விதிக்காகவே சனியும் செவ்வாயும் உச்சமடைகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. சுக்கிரனுக்கு 3, 8 மறைவு ஸ்தானங்கள் என்றால் பார்வை பலம் எப்படி இருக்கும்? மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு பார்வை பலம் இல்லைன்னு எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. கோட்சாரத்தில் வந்து ஒரு கிரகம் நிலையாக பார்க்கும் என்ற நிலையில் லக்னம் எனப்படுவது பிறந்த ஜாதகத்தில் தான் வருது. கோட்சாரத்தில் ஒரு கிரகம் பார்க்கும் அப்படின்னா லக்னம் வந்ததற்கு பிறகு அவருக்கு அந்த அந்த கிரகத்திற்கு பார்வை இருக்காதுன்றது அபத்தம். பாபத்துவம் ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக அந்த கிரகத்துடைய பார்வை அடிபடும். பாபத்துவம் எப்படி ஆகிறது? சூரியனோடு சேர்ந்து நெருங்குது, அஸ்தமனம் ஆகுது, ராகு கேதுகளோடு சேர்ந்து நெருங்குது, பாப கிரகமான சனி செவ்வாயோடு சேர்ந்து நெருங்குது. தன்னுடைய ஒளியை இழப்பது தான் பார்வையை குறைவுன்னு சொல்றோம். சுக்கிரன் 9 அஸ்தமனம் ஆவார். அவர் வந்து சூரியனோட ஒரே டிகிரியில் இருக்கும்போது அவருக்கு பார்வை பலம் இல்லை. ஏனென்றால் ஒரு மாபெரும் ஒளிக்குள் அந்த சுக்கிரன் அமிழ்ந்து விடுகிறார். பாபர்கள் 6, 8, 12 மறையிறது ரொம்ப நல்லது. குறிப்பா கும்பலக்னம் லக்னத்திலே சனி இருக்கிறார், நல்லதில்லை. அவர் சுபத்துவமாக இருந்தால் நல்லது. சரி, ஏன் சனி வந்து லக்னத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சனியின் சுய இயல்பான தன்னம்பிக்கை குறைவு, நயவஞ்சகம், சனியின் திருட்டுத்தனம், எல்லா விஷயங்களும் மனிதனுக்காகாத அத்தனை விஷயங்களையும் அவர் தருவார். செய்வதற்கு முன்னால் யோசி, செஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசிக்க வைப்பார் செவ்வா. வர்றதை வற்றன்னு செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்க வைக்கிறார். ஒரு முன்போபக்காரனை உருவாக்குபவர் செவ்வா. அப்போ அந்த இழக்காமல் இருக்கிறவங்களே சனியின் குணங்கள் மறைந்திருக்கும். சனியின் தன்னம்பிக்கை குணம் மறைந்திருக்கும், உயர்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும். சனியின் நயவஞ்சகம் மறைந்திருக்கும், சனியின் நிதானம் மறைந்திருக்கும், சனியின் மெதுவான தன்மை மறைந்திருக்கும், எல்லாமே மறைஞ்சிருக்கும். பாப கிரகங்கள் 6, 8, 12 மறைகிறது நட்பு வீடுகளில் மறைஞ்சால் மிகப்பெரிய யோகம், நல்ல பலன்கள் இருக்கும். அந்த பாப கிரகத்துடைய கொடூர குணங்கள் ஜாதகரிடம் தலை தூக்காமல் இருக்கும். அடுத்த வீடியோவில் மீத விஷயங்களை பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.